கி ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ டைம் 4 மணி சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கரெக்டா 4 மணி கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ சூப்பரான என்டார்க்ல தான் நான் போக போறேன். அண்ட் ஆல்ரெடி வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டா ட்ரிசிலிங் ஆயிட்டு தான் இருக்கு. பட் இதில் தான் வந்து நம்ம ஊட்டி போகலான்னு இருக்கோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக மழை பெய்ய போதா, இல்லை ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து மழை நின்றப்பறம் நம்ம வந்து சேஃபாக வந்து ஊட்டி போகிறோமா அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. பட் இப்போ வந்து என்னென்னா, என்டார்க்கில் போகிறதுனால வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு வித்தியாசமான ரைடாக தான் எனக்கு இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனை வந்து ஸ்கூட்டரில் வந்து பண்ணதில்லை. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஸ்கூட்டரில் ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்ன தான் பல்சர், RR 310, ஹயபூசா, டைகர் இருந்தாலும் இந்த ஸ்கூட்டரில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் ஸ்கூட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கூட்டரை வந்து ஹைவேல எடுத்துகிட்டு போகலாமா, ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்விக்கு இருக்கலாம். அந்த கேள்விக்கு பதிலே வந்து இந்த ட்ரிப்பு தான். ஸோ கிட்டத்தட்ட டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு இப்போ கன்னியாகுமரியிலேருந்து யூடர்ன் அடித்து கேரளா போயிட்டு இப்போ கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டியும் போகிறோம். ஸோ ஹைவேல இது வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சு. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஸ்கூட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஹில் ஸ்டேஷனும் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோலையும் நம்ம பார்த்துட்டு போகிறோம். கண்டிப்பாக ஹில் ஸ்டேஷனில் நிறைய பேர் ஸ்கூட்டர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம காரில் போகும்போதோ இல்லை வேறு பைக்கில் டூர் போகும்போதோ கண்டிப்பாக நம்மளை வந்து நாம் அவங்கள ஓவர்டேக் பண்ணியோ இல்லை நம்மளை அவங்கள ஓவர்டேக் பண்ணியோ போகிறத பார்த்துருக்கோம். ஆனால் நானாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கி அதை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். அது அப்படியே உங்களுக்கும் நான் வந்து வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கேன். குளிர் இப்போவே பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சுங்க. தூரல் போட்டதுனால வந்து எனக்கு பயங்கரமான குளிராக இருக்குது. இத்தனைக்கும் நான் வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன், க்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன், லெதர் க்ளவுஸு. ஸோ இந்த ஒரு சில் வெதரில் அப்படியே அழகாக ஒரு சின்ன லைட்டாக தூரலில் நம்ம வந்து ஊட்டி போகிறதுங்கிறது உண்மையிலே ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டைமில் ரொம்ப சேஃபாக போகணும். கண்டிப்பாக வந்து ஸ்பீடிங் பண்ணக்கூடாது. எல்லா ஹேர்பின் பென்ஸ்லேயும் இல்லை வளைவுலேயும் வந்து பார்த்து பார்த்து போகணும். ஸோ இந்த ஸ்கூட்டரில் ஏபிஎஸும் கிடையாது. ஸோ அதனால் பிரேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி நீட்டாக கொண்டு போகணும். ஸோ அந்த விஷயமும் இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி ஸ்கூட்டரில் ஹில் ஸ்டேஷன் போன அனுபவம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஸ்கூட்டர் ரைடு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பார்ப்பேன். இந்த ட்ரிசிலிங் வந்து லைட்டாக இருக்குது, ட்ரிசிலிங்காகவே இருக்குன்னா பிரச்சனை இல்லை, நான் ஓட்டிகிட்டு போவேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஹெவியாக மழை பெஞ்சது அப்படின்னா நான் வந்து ரெயின் கோட் வந்து வண்டியில் வச்சுருக்கேன். ஸோ ரெயின் கோட் எடுத்து போட்டுக்க வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் நீங்களும் அந்த மாதிரி ஒரு ரெயின் கோட்டை வந்து கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் மழை ரொம்ப ஹெவி ஆகிடுச்சுன்னா அது என்ன ரெயின் கோட்டு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து போகிற வரையும் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா என் கூட வந்து கிரண் வந்து பல்சர் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு, பல்சர் F250. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பெரும்பாலும் வந்து ஒன்றாவது தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மற்ற ரைடர்ஸும் கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. சூப்பர் பைக்கே எங்களோட ட்ராவல் பண்ணாலும் மேக்ஸிமம் டைமிங் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 minutes தான் இந்த ஸ்கூட்டருக்கும் சூப்பர் பைக்கும். அவங்க போயிட்டு ஒரு 20 minutes இல்லை 25 minutes முன்னாடி போய், இல்லை மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. நாம் அப்படியே மெதுவாக போய் அவங்கள ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் வந்து ஹைவேலேயே என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து ஸ்கூட்டரில் லாங் ரைடு போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கான பதில் அப்சல்யூட்லி எஸ், சூப்பர் எஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இந்த ஸ்கூட்டர் எனக்கு இந்த ட்ரிப்பில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ட்ரிப்பு போகிற ஃபீல் தான் எனக்கு. ஸோ இந்த மாதிரி என்டார்க்கே எப்படின்னா மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ்லாம் சில இருக்குது அப்ராடில் வந்து நிறைய மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் சொல்லுவாங்க. ஸ்கூட்டர்லேயே கொஞ்சம் பெருசாக IRCC-ல எல்லாம் இருக்கும். ஸோ டிவிஎஸ் கூட ஃப்யூச்சரில் ஒரு மேக்ஸி ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்ககிட்ட ஆல்ரெடி
160-200 cc இன்ஜின்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அப்பாச்சி சீரீஸில் அதே இன்ஜினை எடுத்து எப்படியாவது கொஞ்சம் டியூன் பண்ணி அழகாக ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மேக்ஸி ஸ்கூட்டர் லான்ச் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் டிவிஎஸ் கிட்ட நீங்களும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெக்வஸ்ட் போடுங்க. ஸோ நாமளும் வந்து சொல்லுவோம் டிவிஎஸ் கிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இருந்து 70 கிலோமீட்டர்ஸ் ரெயின் கொஞ்சம் ஹெவியாக வர ஆரம்பிக்குது. ஊட்டிக்கு நெருங்க நெருங்க மழையும் கொஞ்சம் அதிகமாகுது போல். நம்ம நின்று வந்து ரெயின் கியர் போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஸோ போட்டுடலாமா? எனக்கு தெரிஞ்சு போட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெவியாக தான் வருது. அதே மாதிரி இந்த கோப்ரோவும் வந்து என்ன பண்ணலாம்? சரி ஓகே, நின்று நம்ம வந்து ரெயின் கோட் போட்டுருவோம். ரெயின் ரைடு செம்மையாக இருக்கும் போது கலகிறோம். போட்டு போடு. ஸோ இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுல பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி தேவையானதெல்லாம் இப்படி உள்ளே போட்டுடலாம். நான் ஆல்ரெடி பாருங்கள் ஒரு மொபைலு பவர் பேங்க்கு கேபிள் வாட்டர் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி தேவையானதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக மழை வர டைமில் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் த ரைட் ஸ்டார்ட்ஸ் நவ், லெட்ஸ் கோ. ஸோ மழை கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிடுச்சு, கொஞ்சம் அப்படியே மெதுவாக லைட்டாக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து ரெயின் கியர்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இப்போ ரெயின் கியர் போட்டாச்சு, அதனால் இந்த மலையில் நனையிறதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா குழிங்க தான். இப்போ ரோடில் எங்க குழி இருக்குது, எவ்வளோ ஆழம் தண்ணி இருக்குங்கிறது தான் இப்போ மழை இருக்கும்போது தெரியாது. பட் இப்போ நம்ம போயிருக்க அந்தளவுக்கு பெரிய மழை இல்லை, அதனால் வந்து சேஃபாக போய்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சின்ன குழியாக இருந்தாலும் அதில் தண்ணி இருந்தால் அதில் கொண்டு போய் வண்டியை விடாமல் கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்துல ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோ நேரம் ரோடு நல்லா தானே இருந்தது, கரெக்டாக இப்போ எடுக்கிறப்ப ரோடு இவ்வளோ மோசமாக இருக்கு. ஜஸ்டோ கரெக்டாக ஊட்டி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி புதுசாக இந்த பிரிட்ஜு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜு கட்டிட்டுலாம் நினைக்கிறேன். இந்த ரோடு கிளியராக தான் இருந்தது, பட் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரோடு சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக வெறும் சேரும் சகதியாக தான் இருக்குது. நமக்கு பரவாயில்ல, ஸ்கூட்டர் எப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் முன்னாடி போன நம்ம மக்கள் தான் வந்து எப்படி போனாங்க, ஏறி அப்படியே மெதுவாக ஊர்ந்து போயிருப்பாங்க. ஊட்டி மலை ஏறணும் இல்லையோ, ஆனால் சூப்பரான ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது எனக்கு. என்டார்க்ல மலை ஏறது எப்படி அப்படின்னு பார்க்கலான்னு சொன்னோம் இந்த வீடியோல, அதான் இல்லை, இந்த வீடியோவே டோட்டலா மாறி போச்சு. என்டார்க்கில் ஆஃப் ரோடு செய்வது எப்படி அப்படின்னு வேணா கூட எடுத்துக்கலாம். அதுவும் வந்து இந்த மாதிரி சகதியில சேர்ல பண்றது எப்படி அப்படின்னு கூட இந்த வீடியோக்கு டைட்டில் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப வந்து ஆஃப் ரோடு தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா அப்படியே லைட்டா ரோடு வந்துச்சு. எஸ் தெரிஞ்சு இங்கிருந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். நாங்களும் கொஞ்சம் டிராஃபிக்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஊட்டியிலேருந்து கிளம்பி வர்றவங்க டிராஃபிக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அங்கே வந்து நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் நிற்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஹில்ஸ் ஏறும் போது எதிரில் வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். அதே மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப உஷாராக போகலாம், மழை பெஞ்சிருக்கிறதுனால. லெட்ஸ் கோ. நீங்கள் ஊட்டி போகிறீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ரூட் இருக்குங்க. ஒன்று வந்து கோத்தகிரி ரூட்டு, அது வந்து இந்த பக்கம் போகணும் 32 கிலோமீட்டர். அப்படி இல்லைன்னா நேராக குன்னூர் 32 கிலோமீட்டர் அண்ட் ஊட்டி இந்த பக்கம் வந்து 49 கிலோமீட்டர். ஸோ நீங்களே பாருங்கள் இப்போவே டிராஃபிக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கண்டிப்பாக மழை பெஞ்சு நின்றதுனால டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் ஓவர் தான். எப்பவுமே இவ்வளோ டிராஃபிக் பார்த்ததில்லை, ஆனால் இன்னைக்கு ரொம்பவே டிராஃபிக் இருக்குது. நம்ம டூ வீலருங்கிறதுனால அப்படியே மெதுவாக ஜாலியாக வந்து இப்படி சந்தில் போயிட்டுருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை காரில் வந்திருந்தால் என்ன கெதி அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம கூம் ஆனால் நம்ம கேங்லேயே வந்து தார் வருது. ஸோ தார் ஊட்டி வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. அதில் வர்றவங்கலாம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வர போகிறாங்க. ஸ்கூட்டருங்கிறதுனால எனக்கு இன்னும் ஒரு ஜாலியாக இருக்குங்க. என்ன தெரியுங்களா, அந்த கியர் போட தேவையில்லை, பிரேக்கெல்லாம் காலில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை, கால் வந்து அப்படியே ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்குது.
ரெண்டு கையில் வேலை பார்த்தா போதும். ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, பிரேக் போடுறது, அவ்வளோதான், எவ்வளோ காலி இல்லை. அதனால தாங்க ஸ்கூட்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஸ்கூட்டர் ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கும்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லக்ஸுரி. பேசிக்காக நம்மளை வந்து சோம்பேறி ஆக்கிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படிதான் இல்லை. எல்லாமே நம்ம வந்து எல்லா லக்ஸுரியும் நம்ம வந்து சோம்பேறி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இது வந்து ஒரு வகையான ஈஸியான விஷயம். என்னாச்சு? ஆ, இருக்கு இருக்கு. உனக்கு ஃபியூலும் பார்த்துக்கிட்டோம், ஃபியூல்லாம் இருக்குங்க. ஒரு பாயிண்ட் தான், ரெண்டு பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக 60 கிலோமீட்டர் தாராளமாக போகும், அதை விட அதிகமாகவே போகும். ஸோ அதனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஊட்டி போய் ரீச் ஆகிற வரையும் தைரியமாக நிம்மதியாக அதையே ஊட்டிட்டு போகலாம், ரிலாக்ஸாக. ஸோ ஊட்டி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போவே இப்படி இருக்கு பனி, மேலே போனால் எப்படி இருக்க போதும் தெரியல. அங்கே பாருங்கள் புகை எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக மலையோட அடிவாரத்தில் இருக்கோம். அண்ட் ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இப்போவே வந்து இருட்டுடுச்சு. ஆக்சுவலாக அங்கே மரங்கள்லாம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதுனால அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்க, இங்கே கொஞ்சம் வெளிச்சம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போவே மலை வந்து இந்த மேகங்கள்லாம் அப்படியே கீழே வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஊட்டி வந்து சூப்பராக இருக்க போகுது. அண்ட் இப்போ தான் நம்ம வந்து என்டார்க்கே சோதிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. 900 இங்கேருந்து வந்து 27 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 900 போயிட்டாவே ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ரூட்டை கவர் பண்ண மாதிரி தான். அப்புறம் 900 ஊட்டி. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஊட்டியிலேருந்து கீழே இறங்குறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, ஏறுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம ரொம்ப உஷாராக லெஃப்ட்லேயே போகணும், ரொம்ப ரைட் எடுத்து போகக்கூடாது. மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த லெஃப்ட் லைன்லேயே இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சேஃபு, அந்த மாதிரி தான் போகிறது நல்லது. அதே மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து மேலே ஏறுறவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க, கொடுக்கணும் எல்லாருமே. அது வந்து ஒரு எழுதப்படாத விதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன்னா வந்து அந்த மேலே வர்றவங்களுக்கு தான் அதிகப்படியான த்ராட்டல், அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வந்து இன்ஜினை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க தான் அதிகமாக வந்து காரை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும், கியர்லாம் மாற்றி நிறைய பண்ண வேண்டியதாக இருக்கும். காராக இருந்தாலும் சரி, டூ வீலர் கியர் டூ வீலராக இருந்தாலும் கீழே இறங்குறவங்க வந்து ரொம்ப ரொம்ப மெதுவாக கியரில், அதாவது நியூட்ரலில் இறங்காமல் வந்து செகண்ட் கியர்லேயோ இல்லை ஃபஸ்ட் கியர்லேயோ வந்து அந்த பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி, எவ்வளோ பள்ளம் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இறங்கினா நல்லது. அதே மாதிரி வண்டி ஆஃப் வந்து இறங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். கண்டிப்பாக வந்து ஹில் ஸ்டேஷன் போகணும், நீங்கள் ஒரு காரு பைக் எடுத்து போகணும் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் போகிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க, ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நிறைய டிப்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிப்ஸை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து சேஃபாக வந்து ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் சும்மா அழகாக ஏறிடுச்சு, என்ன இருக்கு, வேறு லெவல் போங்க. நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் எந்த வண்டியில் வேணாலும் போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எந்த வண்டியில் போகும்போதும் சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கடைபிடிச்சே ஆகணும். முக்கியமாக நீங்கள் தான் வந்து டூ வீலரோ இல்லை காரையோ ஓட்டுறீங்க, நீங்கள் தான் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? கவனம். உங்கள் கவனம் வந்து வேறு எங்கேயுமே சிதறக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் கவனம் எல்லாம் ரோட்டில் தான் இருக்கணும். முன்னாடி யார் வராங்க, பின்னாடி யார் வராங்க அப்படிங்கிற கவனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். முக்கியமாக ஹில் ஸ்டேஷன் ஓட்டுறப்ப கண்டிப்பாக உங்களை பயங்கரமாக வந்து திசை திருப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப அழகாக சீனரி வந்து லெஃப்டில் அப்படியே அழகாக இருக்கும், அதை அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சீனரிக்கிட்டே போயிடுவீங்க பள்ளத்தில். எங்கே வண்டி ஓட்டும் போது எங்கே பார்க்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பிரெயின் வந்து அந்த வண்டியும் அதை டுவர்ட்ஸ் அதை வந்து இயக்கும். ஸோ இதை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது லெஃப்டில் யாரையாவது பார்க்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து அந்த வண்டியை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அந்த லெஃப்டில் பார்க்குறவர்கிட்டயே வண்டியை வந்து நகர்த்தும், உங்கள் கை எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கவனத்தை வந்து ஹில் ஸ்டேஷன் ஏறுறப்ப நீங்கள் செதற விடவே கூடாது, கவனம் வந்து திசை மாறவே கூடாது, எல்லாமே ரோட்டில் தான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வேகம்.
ஸோ எவ்வளோ வேகத்தில் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஹில் ஸ்டேஷன் ஏறுறப்ப. ஏன்னா வந்து ஆடாடா நல்லா ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு த்ராட்டில் கொடுப்பீங்க, இல்லை ஆக்சிலரேட் பண்ணுவீங்க கார்லையாக இருந்தால். அப்படி போயிட்டால் எடுக்கிறதுக்குள்ளே திடீர்னு யாராவது முன்னாடி வந்து நிற்பாங்க, சல்லுன்னு வருவாங்க. ஸோ அந்த டைமில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு ஸ்டெடியான ஸ்பீடில் ஒரு ஒரு ஸ்டெடியான ஸ்பீடில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 30-35 அந்த மாதிரி வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடு வந்து உங்களை அழகாக என்ஜாய் பண்ண வைக்கும். உங்கள் கூட வர்றவங்க கூட, நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் கூட வர்றவங்களும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், சில பேருக்கெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷனில் ஏறும் போது வந்து தலை சுத்தும், வாமிட் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல், பாடி ரோல் அதிகமாக பண்ணாமல் ஒரு 35-40 அந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கூட வர்றவங்களும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. உங்களுக்கும் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது ஓட்டுறதுல. டூ வீலரும் அதே தான், நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்டடியான ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக வளைவுகளில் வந்து இன்னுமே ரொம்ப கம்மியாக ஸ்பீடுக்கு வந்துடணும். ஒரு 20-15-20 அப்படின்லாம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப மெதுவாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த என்டார்க் வந்து ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எங்கேயுமே நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணல. அதாவது இந்த ஸ்கூட்டர் ஏறுமா ஏறாதா அப்படிங்கிற ஒரு கஷ்டமே எனக்கு தோணலை. அழகாக அப்படியே நான் வந்து இயல்பாக போயிட்டுருக்கேன், ரசிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஹில் ஸ்டேஷன் ரைடு வந்து எனக்கு உண்மையிலே ஸ்கூட்டரில் ஃபஸ்ட்டு டைம், அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு அலாதியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இப்போ வரையும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து ரிஃப்ளெக்டர் சிக்னல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து பகலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ இல்லையோ, ஆனால் நைட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்து எந்த பக்கம் வளைவு இருக்குது இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து நைட்டில் ரைட் பண்ணுறத நான் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உண்மையிலே ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம். நாங்கள் வந்து ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணுறதுனால ஆக்சுவலாக 5-6 மணிக்கெலாம் ஊட்டி ரீச் ஆகணும்னு தான் பிளான் பண்ணோம். ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால வெளிச்சத்துலேயே ஸ்டார்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் மாட்டா ஏறுற டைமில் இருட்டிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். பட் நான் யாரையுமே வந்து நைட்டில், முக்கியமாக டூ வீலர், காரு கூட கொஞ்சம் அப்படி இப்படி ஓகே அப்படின்னு சொல்ல முடியாத பட்சத்தில், இல்லை கண்டிப்பாக போய் ஆகணுங்கிற பட்சத்தில் காரு கூட அது கூட சர்வீஸ் பண்ண மாட்டேன். ஆனால் டூ வீலர் கண்டிப்பாக வந்து நைட் டைமில் வேண்டாம், நைட் டைமில் ஓட்டவே ஓட்டாதீங்க ஹில் ஸ்டேஷனில். ஹைவேல கூட ஓகே, அதுக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் இருக்குது. நம்ம ஹைவேல வந்து நைட்டை ரைடு பண்ணுறதுங்கிறதுக்கான நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சேஃபாக போகலாம். ஆனால் ஹில் ஸ்டேஷனுங்கிறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நம்ம ஒரு வேளை தவறி எங்கேயாவது விழுந்துட்டோன்னா கூட நம்ம விழுந்துருக்கோங்கிறது கூட யாருக்கும் தெரியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நமக்கும் வந்து பள்ளங்கள்லாம் எங்கே இருக்குது, எவ்வளோ பள்ளம் இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு ரொம்ப கிளியராக இருக்காது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப நமக்கு டேஞ்சரான விஷயமா இருக்கும். ஒரு அனிமல் கிராஸ் பண்ணால் கூட நமக்கு தெரியாது. டூ வீலர் வந்து நைட்டில் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க, அதை வந்து பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வேறு வழியே இல்லை. இப்போ எங்களுக்கு எப்படி இன்றைக்கி இந்த டைம் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கோம், அந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு போது கண்டிப்பாக ஒரு 2-3 பேராக குரூப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரண் வந்து என் கூட தான் ரைட் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ எனக்கு எந்த இந்த வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னாலோ, இல்லை எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலோ, ஸோ கிரண் கூட இருப்பார் டி சார், கிரண்க்கு ஏதாவது வேணால் நான் பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் ஒன்றா போகும்போது நம்ம வந்து மேக் ஷூர் பண்ணிக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா வி கேன் ஏபிள் டு டேக் கேர். ஸோ அதனால தான் குரூப் ரைடு வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சோலோவாக போகும்போது வந்து கண்டிப்பாக சோலோவாக போகிறீங்க அப்படின்னா நைட்டில் வந்து ஹில் ஸ்டேஷன் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நைட் டைமில் ஹில் ஸ்டேஷன் ஓட்டவே ஓட்டாதுங்க, நீங்கள் சோலோவாக ஓட்டுறதா இருந்தால். ஸோ அதுதான் என்னோடய சஜஷன். ஸோ இப்போ வந்து அப்படியே மெதுவாக டிராஃபிக் வந்து மேலே ஏறுற டிராஃபிக்கும் சரி, மலைக்கு ஊட்டிக்கு போகிறதும் சரி, கீழே இறங்குறது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது இப்போ இந்த ஸ்ட்ரெச்சு. ஸோ நானும் அப்படியே மெதுவாக இவங்களோட சேர்ந்து தான் போயிட்டுருக்கேன். ஸோ குன்னூருக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஊட்டிக்கு 27 கிலோமீட்டர். பரவாயில்ல, அப்படியே மெதுவாக ஒரு 9 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ வரையும். ஸோ அப்படியே மெதுவாக ஒரு வழியாக ஊட்டிக்கு வந்தாச்சுங்க.
இன்னும் ஒரு கரெக்டாக 2 கிலோமீட்டர் இருக்குது சென்டர் ஆஃப் த ஊட்டிக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து டைவர்ஷன் எடுத்தாகணும் லெஃப்ட்டு, ஏன்னா நம்ம ஹோட்டல் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஊட்டி வந்தாச்சு. ஸோ சென்டர் ஆஃப் த ஊட்டி மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோம் 2 கிலோமீட்டர். அவ்வளோ இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ நம்ம தங்க போகிற ஹோட்டல் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இப்போ போய் பார்க்கலாம். கையெல்லாம் வந்து பயங்கரமாக விரைச்சிருச்சுங்க, ஏன்னா மழையில் க்ளவுஸில் நினைஞ்சதுனால அந்த ஈரம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கையை ரொம்ப விரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் வந்து ஊருக்குள்ளே வந்த உடனே வண்டியை நிறுத்திட்டு ஹோட்டலுக்கு மேப்பை போட்டுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி வந்து கிரண் ஓட்டிட்டு போயிருச்சாதி அவரோட வண்டியில் வந்து மொபைல் ஹோல்டரில் வச்சு மேப்பை போட்டாச்சு. ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்க போதுன்னு தெரியல ஹோட்டலுக்கு. இந்த ஹில் ஸ்டேஷன் ரைடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து எந்த ஒரு அலுப்பும் தெரியல. என்டார்க் வந்து ரொம்ப அழகாக மெதுவாக சூப்பராக வந்து ஏறிடுச்சு. எங்கேயுமே நான் வந்து ஹில் ஸ்டேஷனில் இந்த ஸ்கூட்டரில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஃபீலே இல்லை. ஒவ்வொரு டைமும் ஹேர்பின் மென்லையும் சரி, இல்லை ஒரு டேர்ன் எடுத்துகிட்டு அந்த மேலே ஏறும் போதும் சரி, த்ராட்டில் கொடுத்தா ஈஸியாக வந்து என்னை வந்து தூக்கிட்டு போச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 84 kg, ஆனால் என்னையே வந்து அழகாக தூக்கிட்டு போகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 60-70 kg இருக்கிறவங்க ரெண்டு பேர் தாராளமாக வந்து போகலாம் இந்த ஸ்கூட்டரில் உட்காந்துக்கிட்டு. பட் நான் இன்னும் டபுள்ஸ் டெஸ்ட் பண்ணல, சிங்கிள்ஸில் ரொம்ப பக்கவாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஸ்கூட்டர் போகும்போது நிறைய பேர் டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ அப்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சிங்கிள்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குங்க. இதில் இருக்கிற பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 9.5 bhp தான். ஆனால் அந்த பிஹெச்பிக்கே வந்து பவர் சூப்பராக இருக்குது, என்னால் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது, பட் இது அப்படியே ஏதோ ஒரு சின்ன மலை மேலே டாப் வரையும் போதுங்கிறாங்க. மேப்பிள் வியூ அங்கே போக போகிற ஹோட்டல், ஒருவேளை அதுவும் இருக்குமோ, மேலே இருக்கிறதா இருக்குமோ, மேலே இருக்கிறதா இருக்குமோ. மேப்பில் எங்கே காமிக்குது? அப்போ அதான் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறோம். கே ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.